வணக்கம் நண்பர்களே. ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறேன்னா, வாட்டர் ஹீட்டரோட அந்த ப்ளம்மெண்ட்டு வந்து எப்படி மல்டிமீட்டரில் செக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா புதுசு, இது பார்த்திங்கன்னா பழசு, அதிலேருந்து கழட்டுனது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடிலாம் பாருங்கள், வெடிச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி வெடிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து தண்ணியில் வந்து கரண்ட் வரும். ஸோ தண்ணியில் இறத்து வருது, ஹீட்டர் ஆன் பண்ணால் தண்ணியில் இறத்து வருதும்பாங்க. ஸோ அதுதான் காரணம். ஸோ இந்த மாதிரி வெடித்து சில இது ஒர்க் ஆகும், அந்த உள்ளே வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், அது கட் ஆகிடுச்சின்னா ஒர்க் ஆகாது. அது கட் ஆகினாலும் கட் ஆகினாலும் உங்களுக்கு வந்து உள்ளே சப்ளை போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு வந்து தண்ணியில் கரண்ட் வரும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா ப்ளம்பண்ணை மாற்றிக்காங்க. மீட்டரில் செக் பண்ணுறது வந்து நீங்கள் மீட்டரில் கன்யூட்டி மோடு வச்சுட்டு ரெண்டுலேயும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓம்ஸ் வேல்யூ வரும். இப்போ இன்னொரு லீடை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் பாடியில் டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேல்யூ வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளைண்ட்டு, மறுபடியும் அதை போட்டிங்க அப்படின்னா தண்ணியில் கரண்ட் வரும். ஸோ அதை செக் பண்ணி போட்டுக்காங்க, புதுசு வாங்கினாலும் செக் பண்ணி போட்டுக்காங்க. ஓகே, இது நல்லா இருக்குது. இப்போ நான் பழசு செக் பண்ணுற பாருங்க. பழசு என்ன, உங்களுக்கு வந்து ப்ளம்மெண்டே கட் ஆகி போச்சு. பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் அந்த ஸ்ப்ரிங்கில் வச்சுனா உங்களுக்கு லைன் வரும், அந்த கட் ஆகி போன ஸ்ப்ரிங், அதுதான் ப்ளம்மெண்டு. அந்த ப்ளம்மெண்டு மேலே அந்த பவுட்ரு மாதிரி கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது பவுட்ரு இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாடியில் டச் ஆகுங்கிறதுனால அந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஸ்ப்ரிங்கில் டச் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓம்ஸ் வரும். ஸோ இது வந்து வெடிக்கிறதாங்க, நான் வெடிச்சிச்சு அப்படின்னா எல்லாமே ஹீட்டு ரொம்ப நாள் உப்பு தண்ணியில் யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஆயிரும். ஓகே, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக தூக்கி போட்டு புதுசாக ஒரு ப்ளம்மெண்ட் வாங்கி மாற்றிக்காங்க. ஓகே, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வாட்டர் ஹீட்டரில் இந்த ப்ராப்ளம் தான் அடிக்கடி வரும். தெர்மோஸ்டாட்டு உங்களுக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் வராது, இதுதான் அது அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அவ்வளோ, அது புதுசாக தூக்கி மாட்டினா முடிஞ்சு, ஒர்க் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு புத்தம் புத்தி தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.